ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேண்டும் மாட்டும் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஆளுங்கிற ஒரு பட்டன் வரும், அதையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இனி போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நாம் பேச போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புதுமையான டாபிக். அப்படி என்ன டாபிக்னு பார்க்குறீங்களா? அதாவது எதிர்பார்க்காமல் கிடச்ச அஞ்சு புதையலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அஞ்சாவது வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். இது வந்து புதையல்னால் வெறும் வந்து தங்கம் வைரம் அது கிடையாது, சிலைகளும் வந்து இதில் புதையலில் அடங்கும். புதையலெல்லாம் நாகம் காக்கும் அப்படின்னு சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அது உண்மைதான்னு உங்களுக்கே புரியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸ்ட்டாக வரக்கூடிய டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் ஒரு மலை இருக்கிற இடத்த பொக்லிங் வச்சு தோண்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நாகப்பாம்பு ஒன்று அந்த பொக்லிங் மிஷினை தோண்ட விடாமல் தொடர்ந்து தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, அப்படி என்ன தான் அங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கையால் அவங்க வந்து அந்த கற்களை விலக்கி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அங்கே வந்து ஒரு சாமியோட சிலை இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த ஊர் மக்களெல்லாம் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. இந்த சிலையை அந்த நாகம்தான் வந்து இத்தனை நாளாக புதையல் போல் காத்துக்கிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு இந்த விஷயம். அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது ஆந்திர பிரதேஷில் இருக்கக்கூடிய சின்னம்பள்ளி அப்படின்ற கிராமத்தை சிம்மராஜா ஆட்சி செய்யும்போது அவர்கிட்ட இருந்த செல்வ செழிப்பு எல்லாத்தையும் பொக்கிஷம் போல் ஒரு இடத்துல அவர் சேமித்து வச்சார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த செல்வ செழிப்பெல்லாம் போர்ச்சுகீஸ்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்பவும் கவனமாக இருந்தார். இப்படி இந்த விஷயம் வந்து அந்த கிராமத்தில் இருக்கவங்கக்கிட்ட ரொம்ப பரவலாக பேசப்பட்டுச்சு. அது ஒரு கட்டத்தில் அரசாங்கத்துக்காதுக்கும் எட்டுச்சு. அப்போ அரசாங்கம் என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழுவை அதுக்காக நியமித்து நம்ம இந்த செல்வம் செழிப்பு இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்க. அந்த புதையலை மூணு தலை நாகம் வந்து காவல் காக்குதுன்னும் 11 தேவதைகளும் காவல் காக்குறாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருந்தது. அதனால் அந்த ஃபோர்ட் இருக்கிற இடத்த ஃபுல்லாகவும் சல்லட மாதிரி அந்த குழு வந்து சலிச்சு பார்த்தாங்க. ஆனால் அவங்க கையில் ஒரு புதையலும் கிடைக்கல. கடைசியாக அங்கே வந்து ஒரு கிணறு இருந்துச்சு, அந்த கிணறை வந்து நம்ம தோண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த கிணறுக்கிட்ட போய் அவங்க தோண்டி பார்த்தாங்க. அப்போ அங்கே வெறும் ஏனைகளோட எலும்புகள் மட்டும்தான் கிடச்சிது. அப்போ அந்த கிணத்துல வந்து ஒரு மூணு தலை நாகம் கொண்ட ஒரு சிலையை வந்து பார்த்தாங்க. அந்த கிணத்துல ஒரு 11 படிகட்டும் இருந்துச்சு, அதே மாதிரி 11 தேவதைகளும் வந்து சிலையாக இருந்தாங்க. அப்போ தான் அந்த மூணு தலை நாகம் வந்து உண்மையானதில்லை, இதுதான் அந்த குறிப்புன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த கிணத்துல இருக்கிற எல்லா தண்ணியும் வெளியில் எடுத்துட்டு பார்க்கும்போது அந்த கிணத்துக்குள்ளே ஒரு சுரங்கம் இருந்தது. அந்த சுரங்கத்துக்குள்ளே போய் பார்த்தா நிறைய அவங்களுக்கு பொற்காசுகள் அதிகப்படியாக கிடச்சிச்சு. அவங்க வந்து கடைசியாக அந்த புதையலையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய பாகூர் அப்படிங்கிற இடத்துல பொக்லிங் எந்திரம் வச்சு ஒரு இடத்துல பள்ளம் தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி பள்ளம் தோண்டும் போது அந்த இடத்துல ஒரு பாம்பு வந்து சுற்றி சுற்றி வரதை கவனித்தாங்க. அந்த இடத்துல பள்ளம் தோண்ட விடாமல் அந்த பாம்பு தடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அதனால் அன்னைக்கு அந்த பொக்லிங் எந்திரத்தை வச்சு தோண்டுறதை நிறுத்திட்டு நாளைக்கு நம்ம தோண்டுவோம்னு சொல்லி அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாய்ங்க வந்து அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்துச்சுங்க, ஊத்து ஊத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சுங்க. அடுத்த நாள் அவங்க போய் அந்த வேலையை தொடரும் பொழுது பொக்லிங் இந்திரம் வந்து ஒரு சிலை போல் ஒன்றில் போய் பட்டுச்சு. அப்போ பொக்லிங் இந்திரத்தை நிறுத்திட்டு அவங்க கைகளால் தோண்டி பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது அந்த இடத்துல பெருமாள் மற்றும் ஸ்ரீதேவி
மூதேவி ஆகியோரோட சிலை வந்து அந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்டுச்சு. இதை பார்த்ததும் அந்த ஊர் மக்களெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. இதனால தான் அந்த பாம்பு வந்து இந்த புதையலை காக்கிறது போல் இந்த சிலைகளை சுற்றி சுற்றி வந்ததுன்னும் அந்த பொக்லிங் இந்திரத்தை வேலை செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்ததுன்றதும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒசூர் கிட்ட இருக்கக்கூடிய கொத்தூர் அப்படிங்கிற இடத்துல எல்லம்மாள் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் நிறைய புதையல்கள் இருப்பதாக ஊர் மக்களெல்லாம் பேசுகிறத கேட்டுட்டு 2009 ஜூலையில் ஒரு திருடர்கள் வந்து பொக்லிங் எந்திரத்தை எடுத்துகிட்டு போய் இரவோட இரவாக அந்த இடத்த தோண்டி பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு புதையலும் கையில் கிடைக்கல. அடுத்த நாள் காலையில் அந்த ஊர் மக்கள் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அந்த இடத்துல திருடர்கள் வந்து பொக்லிங் எந்திரத்தை வச்சு இந்த மாதிரி தோண்டி பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஏன் அந்த திருடர்கள் வந்து அந்த இடத்த போய் தோண்டி பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாளைக்கு இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 முன்னாடி தான் நிறைய பொற்காசுகள் வந்து அந்த ஊரில் ஒரு இடத்துல செதறி கிடக்கிறத அவங்க கேள்விப்பட்டிருக்காங்க. அதனால தான் இந்த இடத்துல அவங்க புதையல் கிடைக்கும்னு சொல்லி வந்து தோண்டி பார்த்துருக்காங்கன்னு தெரிய வந்தது. நான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களுக்கு சொன்னேன், கடைசியாக நான் சொல்ல போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லி. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பத்மநாப சாமி கோவிலில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 5 கதவுகளை திறந்து அவங்க வந்து எவ்வளோ கணக்கில் 500 கிலோ ஜுவல்ஸை வந்து அந்த புதையில வந்து எடுத்தாங்க, எவ்வளோ கோல்டு காயின்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கிடச்சிதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை தான் வந்து நான் இந்த ஃபைனலாக உங்ககிட்ட பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். இந்த பத்மநாபன் சாமி கோயிலில் மொத்தமாக 6 சீக்ரெட்டான கேட்ஸ் இருக்குது. அதில் 5 வந்து கவர்மெண்ட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய புதையலை எடுத்துட்டாங்க. ஏன் அந்த கடைசி கதவை மட்டும் திறக்கலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கடைசி கதவை நாகம் காக்கிறதாகவும் அந்த கதவை சாதாரண மனிதனால் துறக்க முடியாதுன்னும், அப்படி அந்த கதவு திறக்கப்பட்டால் பூமிக்கு ஒரு பேரழிவு கண்டிப்பாக உண்டு, அப்படி அந்த கதவை திறக்கணும்னா கருட மந்திரத்தை தவறில்லாத உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை வந்து ஒருத்தர் ட்ரை பண்ணியும் இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து இந்த கருட மந்திரத்தை சரியாக உச்சரிக்காதனால அவரால் அந்த கதவை திறக்க முடியலை. கருட புராணத்தை சரியாக உச்சரித்து இந்த நாகம் காக்கிற கதவை திறந்துட்டாங்கன்னா உலகத்திலேயே நம்ம நாடு வந்து கண்டிப்பாக பணக்கார நாடு ஆகிடும் அப்படின்னும் நம்பப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இதில் எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவோட அடுத்த சீரீஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த சீரீஸ் உங்களுக்காக பண்ணுறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல் கண்டினியூஸ்லி. தேங்க்யூ.